மகாபரிமாசரணம். இன்னைக்கு அகெயின் நேற்று தீபாவளி மறந்து பண்ணோம் இல்லையா, இன்னைக்கு கொஞ்சமாக அதில் தீபாவளி பக்ஷணங்கள் அந்த முள்ளுமுறுக்கு தேங்காய் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது நானும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஜஸ்ட்டு இன்றைக்கி அதை பண்ணுறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் நம்மளும் நம்ம பண்ணுறத நம்மளோட வே ஆஃப் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை, அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பாருங்கோ, இந்த அடுப்பை வந்து ஃபுல்லாக க்ளீனாக சுத்தமாக சாப்பாடெல்லாம் எடுத்து டேபிளில் வச்சாச்சு, சமைச்சாச்சு சுத்தமாக. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன், பத்து இல்லாமல் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பத்து இல்லாத அடுப்பில் பட்சணங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்த்து என்ஜாய். எங்கள் மாமியார் இந்த அளவு போட்டுருக்கா, என்ன கணக்குனா, இது வந்து ஆக்சுவலி ரிப்பன் நாடா தேங்குழல் சொல்வோம் இல்லையா, அதுக்காக போடுற ஒரு அளவு இது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நாடா தேங்குழல் பண்ண போகிறோம், அதனால் மூணு கப்பு கடல மாவு, ரெண்டு கப்பு அரிசி மாவு, அதான் கணக்கு. அதை போட்டுன்ட்டு கடல மாவை ஃபஸ்ட்டு சலிச்சுக்கணும், அப்புறம் அரிசி மாவும் தனியாக சலிச்சுக்கணும், அது மேலே சலிச்சுக்கலாம். எல்லா மாவையும் ஒன்றா சலிச்சுட்டும் அப்படி சலித்து எடுத்துன்ட்டு அதில் வந்து காரப்பொடி, நம்ம தேவைக்கு ஏற்ற காரம் போட்டுக்கலாம். நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டோம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. பெருங்காயம், உப்பு, வெண்ணெய், கொஞ்சம் வெண்ணெய், நல்ல ஒரு மூணு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துட்டோம், அதெல்லாம் சேர்த்து அதில் போட்டுக்கணும். இது மாதிரி பிசைஞ்சிக்கணும் எல்லாத்தையும், உப்பு, மிளகாப்பொடி, வெண்ணெய், வெள்ளை மாவு, அரிசி மாவு, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் தளர இருக்கணும் இல்லை. ஆமாம், தளர விழும், அப்போ தான் அந்த நாழி தளர பிசைஞ்சு அந்த நாழியில் போட்டுண்டு, இந்த நாடா இருக்கும் இல்லையா ரிப்பன், அந்த நாழியில் போட்டுண்டு அப்படி இப்படி பிழியணும். அப்படியே ஒரே ரவுண்டாக பிழிஞ்சாலும் பிழிக்கலாம், இல்லை கட் பண்ணி கட் பண்ணி பிழிஞ்சாலும் அப்படியே பிழியலாம். நல்லா பாருங்க, இப்போ நன்னா முறுமுறுன்னு இருக்கு பாருங்க, சத்தம் கேட்குறது அண்ணா வந்திருக்கு. வாயில் சுவாமி நேவேதியம் பண்ணிட்டீங்களா? சரி, வாயில் போட்டு பார்க்குறேன்.